என் முத்தான முதற்கன் வணக்கம். என் பெயர் ரா நர்மதா. நான் தனலட்சுமி மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு C1 பிரிவில் படிக்கிறேன். பொங்கல் பண்டிகை. பொங்கல் பிரபலமான மற்றும் மிகவும் பிரபலமான திருவிழாவில் ஒன்றாகும். பொங்கல் திருவிழா தென்னிந்தியாவின் அறுவடை திருவிழா ஆகும். கொண்டாட்டம் 4 நாட்கள் நீடிக்கும். இது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தின் மத்தியில் விழும். முதலில் போகி பண்டிகை. இது பண்டிகை முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. வீடுகள் சுத்தப்படுத்தப்பட்டு பழைய பொருட்கள் நிராகரிக்கப்படுகிறது. அல்லவை அழிந்து நல்லவை வரவும், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற மொழிக்கேற்ப போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது தைப்பொங்கல். தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். தமிழ் மாதங்களில் தனிச்சிறப்பு வாய்ந்த மாதங்களில் முக்கியமானது தை. பொங்கல் திருவிழா தமிழர் தேசிய திருவிழாவாக கருதுகின்றனர். தமிழ் நாள்காட்டியின் தை மாதத்தின் முதல் நாள் இது. இது பண்டிகை இரண்டாவது நாளில் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் இந்த நாளில் இறைவனுக்காக தயாரிக்கப்பட்டும் கடவுளுக்கு சேவை செய்த முக்கிய உணவு. மூன்றாவது மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் என்பது தைப்பொங்கல் நாளில் மறுநாள் தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வரும் ஒரு பண்டிகை ஆகும். இந்த நாளில் மாடுகள் கட்டப்பட்டுள்ள தொழுவத்தை சுத்தம் செய்து கொள்வார்கள். மாடுகளின் கொம்புகள் சீவப்பட்டு பளபளக்கும் வகையில் வண்ணம் பூசி கூரான கொம்பில் குஞ்சம் அல்லது சலங்கைகள் கட்டிவிடுவார்கள். தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் காலை பிடிக்கும் ஜல்லிக்கட்டு விளையாட்டுகள் போன்றவை இந்நாளில் நடைபெறும். நான்காவது மற்றும் கடைசி பொங்கல் காணம் பொங்கல். காணம் பொங்கல் என்பது பொங்கல் கொண்டாட்டங்களில் 4வது நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்ச்சியின் போது உற்றார் உறவினர் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோர் ஆசி பெறுதல் போன்றவை அடங்கும். பல விளையாட்டுப் போட்டிகள், பட்டிமன்றம், உரியடித்தல், பழுக்கு மரம் ஏறல் போன்ற வீர சாகச விளையாட்டுகள் இந்நாளில் நடைபெறும். நன்றி.